ஷோ. இது எஸ்ஆர் தமிழ் வழங்கும் ஸ்மால் டாக்ஸ் வித் மீ அரவிந்த். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸோட ஓனர் அருள் சரவணன் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தோட ஷூட்டிங்லேருந்து ஒரு சில ஸ்டில்ஸ் எல்லாம், அதுவும் சண்டை போடுற மாதிரியான ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. படத்துல அருள் சரவணனுக்கு ஜோடியா கீதிகா திவாரி அப்படின்ற மாடலை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. மாப்பிள்ள விளம்பரத்துக்கே மூணு ஹீரோயினை போடுவான், எப்படி படத்துக்கு ஒரே ஒரு ஹீரோயினோட நிப்பாட்டினா? தமனாவதான் மாப்பிள்ள கூப்பிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விளம்பரத்துல நடிச்சு பேர் போச்சு, அடுத்த படத்துல நடிச்சா மார்க்கெட்டே போயிடும்ன்ற பயத்துலதான் ஒதுங்கிட்டாங்க. படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் மியூசிக் போட போறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்துல டுயட் சாங் எல்லாம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அவர் எந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ண போறாருன்றதும் நமக்கு தெரியல. இந்த படத்துக்காக யார் யாரெல்லாம் ஆவலா வெயிட் பண்றீங்களோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மூன்று நாளா சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. டீ குடிச்சாரு, கடல்ல குதிச்சாரு, சும்மா செம்மையா வந்து தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியா ராகுல் காந்தி அவர்கள் சுரண்டிக்கு போயிருக்கிறாரு. அங்க உரண்டை இழுக்கிற விதமா அரிநடர் ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? கோரி கேக்கிறன்ற பேர்ல அவருக்கும் புரியாம, ராகுல் காந்திக்கும் புரியாம, கூட இருக்கிற டிரான்ஸ்லேட்டருக்கும் புரியாம ஒரு விஷயத்த பேசி வழக்கம் போல யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கிறாரு. ராகுல் ஜி, இதற்கியா ஸ்டாச்சு புராணா? சீஃப் மினிஸ்டர் கியா ஜி? ராகுல் ஜி, இதற்கியா ஸ்டாச்சு? ஆல் ஸ்டாச்சு ரெடி, தமிழ்நாடு கவர்மெண்ட் நாட் அக்செப்டிங், கடற்கரை விலக்கு, மக்கள் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்டாச்சு, யூ ஆர் பிக் லீடர் காங்கிரஸ் கியா, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளீஸ். இந்த மனுஷன் இது பார்த்தாதுன்னு ஒரு படம் வேற நடிக்கிறாரு, அதுவும் அந்த படத்துல கூட ஹீரோயினா வனிதா விஜயகுமார் அவர்கள் நடிக்கிறாங்க. அப்போ அந்த படம் எப்படி இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கும், படத்துலேயும் டைவர்ஸு தான். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் விராட் கோலி அவர்கள் ரொம்ப நாளாக செஞ்சுரி அடிக்கலைன்ற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, ஆனால் கிரிக்கெட்டில் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் அடிச்சிருக்காரு. அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து 100 மில்லியனை தொட்டிருக்குது. இதை வந்து பயங்கரமாக ஐசிசியே புகழ்ந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். 1.5 வருஷமாக செஞ்சுரி இல்லை இல்லை, நீங்களே அடிச்சாம் பாரு என் தலைவன் இன்ஸ்டாகிராமில் செஞ்சுரி. ஏஷியாலே முத முதல் 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் தொட்டது பார்த்தீங்கன்னா நம்ம தலைமை விராட் கோலி தான். இவர் 23வது இடத்த பிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடியே 22 பேர் 100 மில்லியனை தொட்டிருக்கிறாங்க. இதுலேயே முதல் 2 இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ அவர்கள் 266 மில்லியன் ஃபாலோவர்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. 2வது இடத்துல ஹாலிவுட் ஆக்டரான ராக் அவர்கள் 220 மில்லியன் ஃபாலோவர்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. நம்ம தலைமை பார்த்தீங்கன்னா 23வது இடத்துல 100 மில்லியன் ஃபாலோவர்ஸோட கெத்தா உட்காந்துருக்கிறாரு. தினகரன் அவர்கள் அமமுகவோட தலைமையை ஏற்றா அதிமுகவையும் பிஜேபியும் நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் இருக்கக்கூடிய காக்கூட்டா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குகா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டு. எங்க போற? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ.